செவிலிய போர்வரம் இவளும் போர்வரம் வா செவிலி தாயம்மா தமிழம்மா தமிழம்மா நோயென்று வந்தோர்க்கு நலம் காக்கும் தாயம்மா நீ ஒரு செவிலி தாயம்மா செவிலியர் மேத இவள் ஒரு பாத கல்லான வாழ்க்கையை கடந்து வந்தாலே அன்பின்னும் வாசம் இவளிடம் வீசும் இரு சூழும் நேரம் இவள் சிரித்து வென்றாலே செவிலிய போர்வரம் இவளும் போர்வரம் வா செவிலி தாயம்மா தமிழம்மா தமிழம்மா நோயின்று வந்தோர்க்கு நலம் காக்கும் தாயம்மா நீ ஒரு செவிலி தாயம்மா ஏய் தமிழம்மா தமிழம்மா செவெளி தாயம்மா தமிழம்மா தமிழம்மா நோய் தீர்க்கும் தாயம்மா தமிழம்மா தமிழம்மா நீ இன்றி யாரம்மா தமிழம்மா தமிழம்மா நீ நீயானாய் மரமம்மா எல்லா புகழும் இறைவனுக்கே நான் ஜாஸ்மின் நான் கொடுக்கவிருக்கும் இந்த செவிலியர் தாயம்மா தமிழம்மா என்ற உண்மை தொடர்கதையை ஆதரிப்பதுடன் என்னை உற்சாகப்படுத்த விரும்பினால் ஷேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வாங்க இன்றைய கதைக்கு போகலாம் அதாவது நம்ம கதாபாத்திரத்தின் தமிழம்மாவின் திருமணமும் ஒரு அலட்சிய திருமணத்தின் அளறல் அனுபவமே அதாவது ஒரு குடும்பத்தில் அம்மா என்பவர் சும்மா அல்ல தன் பிள்ளைகளின் குணம் நல்லதாக இல்லாவிட்டால் அதை அவனின் அல்லது அவளின் திருமணத்திற்கு முன்பாகவே மாற்றிவிட வேண்டும் தன் மகனிடம் கெட்ட குணங்கள் உள்ளதா அல்லது அது குடியாக இருந்தாலும் பெண் இச்சை கொண்டவனாக இருந்தாலும் புகைப்பிடிப்பவனாக இருந்தாலும் அதிகம் கோபப்படுபவனாக இருந்தாலும் பொய் கூறுபவனாக இருந்தாலும் சந்தேகப்படுபவனாக இருந்தாலும் அவர்கள் திருந்தாத வரை ஒரு பெண் வந்தால்தான் அவன் திருந்துவான் என்று எந்த ஒரு அம்மாவும் ஒரு அப்பாவி பெண்ணை பலியாடாக ஆக்கக்கூடாது இந்த உலகத்தில் முதல் இடம் அம்மாவிற்கு தான் அதனால் தன் மகனையோ அல்லது மகளையோ நல்வழியில் கொண்டு செல்வது ஒரு அம்மாவின் கடமை ஒரு மகனை பார்த்து அல்லது தன் பிள்ளைகளை பார்த்து தன் பிள்ளைகள் சரியில்லை என்று சொல்வதை விட அவர்களை வளர்த்த நான்தான் சரியில்லை என்று எண்ணி அவனை திருத்தி ஒரு மனிதனாக உருவெடுக்க செய்பவள்தான் உண்மையின் திருவுருவமான அம்மா என்பவர் மகன் பாவம் மகள் பாவம் அவர்களின் மனம் உடைந்துவிடும் என்று நினைப்பதை விட மனம் என்பது ஒரு கண்ணாடி அல்ல அது ஒரு தங்க தகட்டை போல அடிமேல் அடியடித்து மெருகேற்றி தன் பிள்ளைகளை மா மனிதனாக வெளிப்படுத்துவதே ஒரு தாயின் கட்டாய கடமை என்பதை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று இங்கே நம்ம தமிழம்மாவும் திருமணமே வேண்டாம் நம்ம வாழ்க்கையில் நாம நோயாளிகளுக்காகவும் தன்னுடைய பெற்றோர்களுக்காகவுமே வாழ்ந்து விடுவோம் என்று முடிவெடுத்த அவளுடைய மனதை மாற்றி ஒரு தினமும் ஒரு மலருடன் பூரித்து பூத்து கிளங்குகிறாள் அந்த தமிழம்மா எல்லா பெண்களைப் போலவே பல கனவுகளுடன் திருமண நாளை நோக்கி அப்படி இருக்கும்போது அதாவது ஒரு வாரம் கழிது கழிஞ்சிட்டு அம்மாவும் அப்பாவும் புதுமனை புகுவிழாக்கு போய்ட்டும் வந்துடுறாங்க வந்துட்டு ஹவுஸ் ஃபார்மிங்கெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு வீட்டில் உக்காந்து ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க அதாவது நம்ம அரசி வந்து ஒரு ஒரு ராணி போல் வாழ அந்த வீட்டில் அந்த வீடு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது அந்த அதாவது நமக்கு வரப்போகிற மாப்பிள்ளையே கட்டியிருக்க அந்த வீடு எவ்வளோ பெரிய குடும்பம் தெரியுமா இப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க சொல்லிட்டு எல்லாம் அம்மா அப்பா சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்டுட்டு தமிழம்மா ஓகே சொல்லிட்டு சந்தோஷமா இருக்காங்க ஆனால் மனசுக்குள்ள மட்டும் ஒரு பயம் இருக்கு தமிழ்மாக்கு இவ்வளோ பெரிய குடும்பம் சொல்கிறாங்க இவ்வளோ வசதின்னு சொல்கிறாங்க எங்கே வந்து நம்மளை வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்களோ சொல்கிற ஒரு அச்சம் மனசுக்குள்ளே இருக்குது இருந்தாலும் தனக்கு கணவராக வரப்போகிறவர் இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை அதனால் உங்களை வேண்டாம்னு சொல்ல மாட்டேன் போக வேண்டாம் சொல்லிவிட்டு சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அதனால் இவருடைய வார்த்தை போதும் இல்லை சொல்லிட்டு மனசுக்குள்ளே தன்னைத்தானே அதாவது தீற்றிக்கொள்கிறாள் அதுக்கு அப்புறமேலு மறு மறுபடியும் மறுநாள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க டியூட்டிக்கு போகிற வழியில் தமிழம்மா அவர்கிட்ட பேச துவங்குறாங்க போல் அம்மா சொன்னாங்க ரொம்ப பெருமையாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ரொம்ப நல்ல வரவேற்பு கொடுத்தீங்கன்னு சொன்னாங்க ரொம்ப தேங்க்ஸுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு அவர் சொல்கிறாரு இதுக்கு எதுக்கு தேங்க்ஸு உன்னுடைய வீடு உன்னுடைய வீட்டுக்கு வந்தாங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ தமிழமாக சொல்கிறாங்க இல்லைங்க நான் சம்பாதிச்சு நான் கஷ்டப்படாமல் எந்த ஒரு பொருள் எனக்கு வந்தாலும் அது எனக்கு சொந்தம் வேணால் உரிமையை நீங்கள் கொடுக்கலாம் ஆனால் அதை எடுத்துக்கிற அளவுக்கு என்கிட்ட தகுதி கிடையாது ஏன்னா அதுக்குன்னு நான் எந்த செலவும் எந்த உழைப்பும் எந்த ஒரு நேரத்தையும் நான் செலவழிக்கல அதனால் வந்து அம்மா அப்பா சந்தோஷப்படுறாங்க அவ்வளோதான் அதுதான் எனக்கு தெரியுது சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு நீ சொல்கிறது கரெக்டு தான் ஆனால் வந்து நான் அந்த வீட்டை லோன் எடுத்து தான் நான் கட்டியிருக்கேன் மாதம் மாதம் லோனில் தான் மணி போய்கிட்டு இருக்கு அதனால் நீ மேரேஜ் முடிஞ்சது முடிஞ்சதுக்கு அப்புறமேலு கூட அஞ்சு வருஷத்துக்கு நான் தொடர்ந்து கட்ட வேண்டியது இருக்குது அப்படி இருக்கும்போது உன்னுடைய உழைப்பும் அதில் சேருது அதனால வேண்டி அது உனக்கும் சொந்தந்தான் அப்படி யோசிச்சுக்கோ சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே தமிழம்மா ஒரு சிரிப்பை சிரிக்கிறாங்க ஓகே சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு அப்புறமேலு தன்னுடைய அண்ணன்களை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதாவது எனக்கு நாலு அண்ணங்க இருக்காங்க அதில் ரெண்டு அண்ணா மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க அதில் ஒரு அண்ணா இறந்துட்டாங்க ஆனால் இப்போ ஒரு அண்ணா குடி ரொம்ப குடிச்சிக்கிட்டு இருக்காங்க அது இல்லாமல் இந்த நம்ம ஊரில் இருக்க அரசியல்வாதிக்கு கையாலாம் இருக்காங்க அதாவது தடி இப்படி இருக்காங்க அதனால் போலீஸு எப்போயுமே வீட்டுக்கு வந்துட்டு அவனை தேடிட்டு போவாங்க அதனால் வேண்டி கொஞ்சம் எப்படியாச்சும் அந்த அண்ணாவை நான் மாற்றணும் மாற்றி ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வரணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுப்பீங்களா சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அவர் சொல்கிறாரு கண்டிப்பாக கண்டிப்பாக என்னுடைய ஒத்துழைப்பு உனக்கு உண்டு தமிழ் அதனால் கவலைப்படாத சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கேட்குறாங்க அப்புறம் ஒரு அண்ணா இறந்துட்டாங்கன்னு சொன்னீங்களே அவங்க எப்படி இறந்தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு தமிழம்மா சொல்கிறாங்க ஆமாம் அந்த அண்ணாவுடைய மனது போல் யாருக்குமே வராது அதாவது என்னுடைய பெரிய அண்ணாக்கு ஊட்டியில் வேலைன்னு சொல்லிவிட்டு போகணும் ஆனால் அதுக்கு போகிறதுக்கு அவங்கக்கிட்ட மணி கிடையாது என்னுடைய அப்பா அம்மாக்கிட்டேயும் கொடுக்குற அளவுக்கு மணி இல்லை அந்த சமயத்தில் அந்த உட்காந்து உக்காந்து இருந்தவங்க தான் வேறு ஒன்றும் பதிலெல்லாம் சொல்லலை ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க உடனே அந்த ஆட்டோ கூட அவங்களே செட் பண்ண ஒரு ஆட்டோ ஏன்னா அப்பா அம்மாவினால் மணி கொடுக்க முடியாதுங்கிறதுனால ஒவ்வொரு பொருளாக சேர்த்து 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 ஒரு ஆட்டோவையே அந்த அண்ணா உற்பத்தி பண்ணாங்க பண்ணிட்டு அந்த ஆட்டோவை ஓட்டி அந்த மணியை கொண்டு வந்து தான் அப்பா அம்மாவுக்கு செலவுக்கு கொடுப்பாங்க அப்புறம் ஒரு நாள் திடீர்னு வீட்டுக்கு ஒரு பத்து மணி இருக்க ராத்திரி அவ்வளோ நேரத்துக்கு வந்தாங்க வந்துட்டு என்கிட்ட அரசி தண்ணி கொஞ்சம் காய வச்சு தரையாம்மா நான் குளிச்சுட்டு உள்ளர வரேன்னு சொல்லி கேட்டாங்க ஓகேன்னு நான் தண்ணி காய வச்சு அவங்களுக்கு கொடுத்தேன் அதுக்கு அப்புறமேலாம் அவங்களுடைய துணியெல்லாம் வாஷ் பண்ணி போட்டுட்டேன் அதுக்கப்புறம் உள்ளர வந்துட்டு மணி எடுத்து அம்மா கையில் கொடுத்த அம்மா இதை ரவி அண்ணாக்கு கொடுங்க அவங்க வேலைக்கு இன்டர்வியூக்கு போயிட்டு வரட்டும் ஊட்டிக்கு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அப்போ அம்மா கேட்குறாங்க ஏதுடா இவ்வளோ பணம் வந்துச்சு சொல்லி கேட்குறாங்க இல்லைம்மா இன்றைக்கி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி போய் நின்று அப்போ வந்து ஒரு டெட் பாடி எடுத்துக்கிட்டு ஒரு அம்மா மட்டும் வயசான அம்மா யாருமே இல்லை அவங்க அந்த டெட் பாடி எடுத்துகிட்டு வந்தாங்க அவங்களுடைய கணவருடைய டெட் பாடி அவங்க கேட்டாங்க அப்பா ஒரு டெட் பாடி எடுத்துகிட்டு போகணும் கொண்டு போய் புதைக்க போகணும் நேராக சுடுகாட்டுக்கு போகணும்னு சொல்லி கேட்டாங்க உடனே நான் எவ்வளோ பணம் தருவீங்கன்னு சொல்லி கேட்டேன் இவ்வளோ தருவேன்னு சொன்னாங்க உடனே ஓகேன்னு சொல்லிட்டம்மா சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு அம்மா சொல்கிறாங்க என்னடா இறந்து போன உடலையாக எடுத்துகிட்டு போன உன்னுடைய ஆட்டோவில் சொல்லி கேட்குறாங்க ஆமாம்மா ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல்லையே சர்டிஃபை பண்ணி எல்லாம் கொடுத்துருந்தாங்க அதனால் வேண்டிதான் எடுத்துட்டு போனேன் அதுவும் இல்லாமல் அந்த அம்மாவுக்கு யாரும் இல்லைம்மா அதனால் நான் எடுத்துகிட்டு போய் இது சுடுகாட்டில் தோண்டி அவங்கள புதைக்கிற வரைக்கும் இருந்துட்டு அந்த அம்மாவை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு அப்புறமேல நான் வந்தேம்மா சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ அதை நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அதை கேட்டுட்டு இருந்தோன்னே என் கண்ணில் இருந்து தண்ணி வந்துச்சு ஏன்னா ஒரு அண்ணாவுக்காக வேண்டி தம்பி இவ்வளோ பண்ணுறாங்களே சொல்லி யோசித்தேன் அதுக்கு அப்புறமேல அம்மா வந்து அதை சந்தோஷப்பட்டு கொண்டு போய் அப்பா அப்பா கிட்ட கொடுத்தாங்க அண்ணங்கிட்ட அனுப்ப சொல்லி இதையெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு அந்த அண்ணன் மேலே என்ன அறியாமல் ஒரு மரியாதை வரும் எப்பயுமே இந்த மாதிரி அந்த அண்ணாக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே ஏதோ ஒரு கஷ்டம்னாலும் அந்த அண்ணா தான் செய்வாங்க அதே போல் நான் நர்சிங் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த அண்ணாவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ஏன்னா அவங்களுக்கு கை காலெல்லாம் வலிக்குது சொல்லுவாங்க அதனால் நான் ஸ்டூடெண்ட் பீரியடாக இருக்கும்போதே அந்த அண்ணாவை கொண்டு போய் மெட்ராஸில் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் கொண்டு போய் அட்மிஷன் போட்டிருந்தேன் அப்போ எல்லாமே ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு அண்ணாவை டிஸ்சார்ஜும் பண்ணாங்க ஆனால் என்ன என்ன டிசீஸுங்கிறத அவங்க யாருமே என்கிட்ட சொல்லலை அதுக்கப்புறமேலே நானும் நல்லா இடிச்சு இல்லைன்னு சொல்லிவிட்டு அண்ணாவை கொண்டு வந்து இங்கே விட்டுட்டேன் ஊரில் விட்டுட்டேன் அதுக்கு அப்புறமேலு இந்த இந்த அண்ணாவுக்கும் இப்போ உயிரோடு இருக்க இந்த நாலாவது அண்ணாவுக்கும் தகராறு வந்திருக்கு அந்த சமயத்தில் அவங்களுக்குள்ளே எப்போயுமே அடிக்கடிக்கு சண்டை வரும் ஆனால் அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க அதாவது இப்போ அடிச்சுக்கிட்டால் மறு நிமிஷமே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துப்பாங்க அந்த அளவுக்கு பாசமாக இருக்கிறவங்க ரெண்டு பேருமே அப்படி இருக்கிற சமயத்தில் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காங்க இந்த நாலாவது அண்ணாவுடைய டேப்ரிக்கார்டரை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க இந்த அண்ணா உடனே அந்த அண்ணா அதை தேடி இருக்காங்க கடைக்கில் உடனே அவங்களுடைய ஃப்ரெண்டுங்க சொல்லியிருக்காங்க டேய் உங்கள் அண்ணா தான் எடுத்துகிட்டு போயிட்டு அதை சேல் பண்ணிட்டாங்கடான்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்ட உடனே இந்த நாலாவது அண்ணா போய் விஷம் குடிச்சிட்டாங்க இவங்க விஷம் குடிச்சிட்டாங்களேன்னு சொல்கிற ஒரு ஆதங்கத்தில் இந்த அண்ணாவும் போய் விஷம் குடிச்சிட்டாங்க விஷம் ரெண்டு பேருமே விஷம் குடிச்சிருந்ததில் இந்த அண்ணா இறந்துட்டாங்க என்னுடைய மூணாவது அண்ணா அதாவது அசோக்கு அசோக் குமார்ன்ற இந்த அண்ணா இறந்துட்டாங்க ஆனால் நான் வந்து அவங்கள பார்க்கறதுக்குள்ளேயே அவங்கள அடக்கமும் பண்ணிட்டாங்க ஏன்னா நான் அங்கேருந்து மெட்ராஸ்லேருந்து நான் வர்றதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சு ஏன்னா பிரேத பரிசோதனையெல்லாம் முடிஞ்ச பாடியை நிறைய நேரம் வைக்கக்கூடாது வீட்டிலன்றதுனால வேண்டி அடக்கமும் செஞ்சிட்டாங்க அந்த அண்ணாவை நான் பார்க்கலை அது என்னுடைய மனசை ரொம்ப பாதிக்கும் ஆனால் அவங்க இறந்துட்டாலும் அவங்க என் மனசுக்குள்ளேயே எப்போயுமே இருப்பாங்க ஆனால் இதை இந்த அண்ணா இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்ட இந்த அண்ணா ஆனால் இந்த அண்ணாக்கு நல்லாயிடுச்சு உயிர் பழச்சிட்டாங்க ஆனால் அவங்க இவங்கனால தான் இறந்துட்டாங்கன்றதுனால நிறையா குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறமேலும் மறுபடியும் செத்து போகணும் நம்மனால நம்ம அண்ணா இறந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு நிறையா முறை சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணாங்க ஆனால் அவங்கனால முடியல தடுத்துட்டாங்க அம்மா அப்பா ஆனால் அதுக்கு அப்புறமேலு இந்த கிட்ட எப்படியோ சிநேகிதம் கிடச்சிருக்கு அதுக்கப்புறமேலு அடிதடியில் போய் ஈடுபட்டுட்டாங்க ஆனால் இப்போ வரைக்கும் நிறைய குடிக்கிறாங்க அதனால் வேண்டி இந்த அண்ணாவியாச்சும் எப்படியாச்சும் சேவ் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது அதனால் உங்களுடைய ஹெல்ப் எனக்கு வேணும் அதனால் அடிக்கடிக்கே வீட்டுக்கு போலீஸு வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க அது பார்க்க ரொம்ப பயமாக இருக்கும் ஆனால் உங்களை வந்து ஒரு விஷயத்துக்காகவும் அதை அவங்களோட சேர்த்து ஒப்பிட்டு நான் உங்களை போய் இன்வால்வ் ஆக வைக்க மாட்டேன் ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு மதிப்பை எல்லாருக்கும் நடுவில் கண்டிப்பாக உயர்த்தி வைப்பேன் அதனால் அதுக்காக கவலைப்பட வேண்டாம் ஆனால் என்னுடைய கடமைன்னு ஒன்று இருக்குது இல்லை அவங்கள நல்லா பண்ணணும்னு சொல்லிவிட்டு அதுக்காக மட்டும் எனக்கு பர்மிஷன் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தமிழம்மா கேட்குறாங்க அதை கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு அவ்வளவு தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை தமிழ் என்ன ஹெல்ப் வேணாலும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அதனால் கவலைப்படாத இது எல்லாம் மறந்துடு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே தமிழம்மா ரொம்ப ஹாப்பி ஆகிடுறா அதுக்கு பிறகு அவர் சொல்கிறாரு இது போல் இனிமேலும் உன்னை பார்க்குறதுக்கு அடிக்கடிக்க நிறைய விசிட்டர்ஸ் வருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கப்புறமேலே பாய் சொல்லிவிட்டு டியூட்டிக்கு போகிற தமிழம்மா உள்ளர நுழைஞ்ச உடனே கண்ணம்மாக்காவும் அந்த ரெட்டை குழந்தைங்க சொல்லியிருந்தோம் இல்லையா முன்ன எபிசோடில் அந்த இரட்டை குழந்தைங்களும் இன்றைக்கி டிஸ்சார்ஜுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக நிற்கிறாங்க அதாவது ஒன் மந்த்திலையே டிஷ்சார்ஜ் ஆகுறாங்க ரெண்டு குழந்தைங்களும் அப்போ டாக்டர் அம்மா வராங்க வந்துட்டு எல்லா மெடிக்கேஷன் இதெல்லாம் சொல்லி கொடுத்துக்குறாங்க குழந்தைங்கள எப்படி பார்த்துக்கணும் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க எல்லா விவரத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறமேலு அந்த ரெண்டு குழந்தையும் எடுத்துக்கிட்டு அந்த அம்மாவும் அந்த பாட்டியும் ரொம்ப சந்தோஷமாக ஹாஸ்பிட்டலில் விட்டு பாய் சொல்லிவிட்டு கிளம்புறாங்க அப்போ கண்ணம்மா அக்கா பார்த்து கேட்குறாங்க தமிழ் என்ன தமிழ் அழறியா சொல்லி கேட்குறாங்க அதுக்கு தமிழம்மா சொல்கிறாங்க இல்லை கண்ணம்மாக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு கண்ணம்மாக்கா சொல்கிறாங்க என்ன தமிழ் அந்த குழந்தைங்களுக்கு அம்மா அப்பா பாட்டி அதுக்கு அப்புறமேலு நான் எல்லாருமே பயந்துக்கிட்டு இருந்தோம் ஏன்னா உன்னுடைய குழந்தையை போல் அந்த ரெண்டு குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு இருந்த ஆனால் இப்போ என்னடா அண்ணா இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்கிற அப்போ சும்மா தண்ணா நீ கவனிச்சுக்கிட்டதெல்லாம் சொல்லி கேட்குறாங்க அப்போ தமிழம்மா சொல்கிறாங்க இல்லை கண்ணம்மாக்கா ஒவ்வொரு பேஷண்ட்டும் ஒவ்வொரு நோயாளியும் டிஸ்சார்ஜ் ஆகி போகும்போது சந்தோஷப்படுற முதல்ல ஆள் ஊழியர்கள் தான் என்ன கண்ணம்மாக்கா எந்த ஒரு நோயாளியுமே ஹாஸ்பிட்டலை விட்டுட்டு டிஸ்சார்ஜ் ஆகி போகும்போது சந்தோஷப்படுற முதல்ல ஆள் யாருன்னா நர்ஸுகள் தான் கண்ணம்மாக்கா அது உங்களுக்கு தெரியாது ஒவ்வொரு நோயாளிகளும் எவ்வளோ சிரமத்தில் இருக்காங்க என்பதையும் அதாவது நோயாளி அந்த நோயாளிகளுக்கு உடன் இருப்பவர்கள் எவ்வளவு சங்கடத்தில் எவ்வளவு கஷ்டத்தை தாங்கிக்கிட்டு இங்கே தங்கியிருக்காங்கன்றதையும் தெரிஞ்ச ஒரே ஒருத்தர் நர்ஸுகள் மட்டும்தான் கண்ணம்மாக்கா எவ்வளவு மனம் கஷ்டப்படும் தெரியுமா ஐயோ பாவமே நோயாளிக்கு என்ன அவங்க பாட்டுக்கு மூச்சு இல்லாத அதாவது உணர்ச்சி இல்லாத நோயாளி பிரச்சனையே இல்லை அவங்க பாட்டுக்கு படுத்துட்டு இருக்க போகிறாங்க ஆனால் அதுக்கு கூட துணையாக இருக்கிற உறவினர்களுக்கு உணர்ச்சி இருக்கே ஆனால் அவர்கள் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களேன்னு சொல்லும்போது அவர்கள் மேலே பரிதாபப்படுவது நாங்கள் தான் கண்ணம்மாக்கா சொல்லிட்டு சொல்ற தமிழம் பற்றி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் அன்பென்னும் வாசும் இவளிடம் வீசும் இருசூலும் நேரம் இவள் சிரித்து வென்றாலே செவிலிய போர்வரம் இவளும் போர்வரம் வா செலி தாயம்மா தமிழம்மா தமிழம்மா நோயின்று வந்தோர்க்கு நலம் காக்கும் தாயம்மா நீ ஒரு செவிலி தாயம்மா ஏய் தமிழம்மா தமிழம்மா செவெளி தாயம்மா தமிழம்மா தமிழம்மா நோய் தீர்க்கும் தாயம்மா தமிழம்மா தமிழம்மா நீ இன்றி யாரம்மா தமிழம்மா தமிழம்மா நீ யானாய் மரமம்மா